இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் ஊழியத்தின் சார்பாக இந்த புதிய வருஷத்தில் அருமையான தேவ ஜனமே உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இந்த புதிய வருஷத்தில் கர்த்துடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை நான் புதிய வருடம் வருவதற்கு முன்பதாக பேப்பரை பார்த்து கொண்டிருக்கும்போது இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஒரு நல்ல காலம் பிறக்கும், இந்த வருஷத்தில் பெண்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி அதனுடைய பேப்பர் நியூஸை நான் பார்த்து கொண்டிருந்தேன். வெளிநாடுகளை பார்க்கும்போது அவங்க கடைக்கு போயிட்டு வரும்போது ஒரு கிலோ திராட்சை பழம் வாங்கி கொண்டு வருவார்கள். அந்த திராட்சை பழத்தை வாங்கி கொண்டு வந்து அதில் ஒரு பழத்தை அவங்க சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அந்த மொத பழம் அதை சாப்பிடும்போது தித்திப்பாக இருந்ததுன்னா அந்த வருடம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும், தேவனுக்கு அற்புதம் செய்வேன் சொல்லி ஒரு சிலர் நம்பிக்கையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் வந்து எல்லா நாளும் நல்ல நாள், எல்லா நாளிலும் நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்வார். இந்த வருடத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்வருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார். யாத்திராகம் 15:11 இப்படியாக கர்த்துடைய வாக்கு தத்தம் இருக்கிறது. கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடு சொன்னால், அப்போது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரன் கண்கள் முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலே தண்ணீர் அடிக்க நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாக மாறினது. ஏத்திராகம் 7:8-9 அப்படியாக சொல்லப்படுகிறது. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அப்போ தேவன் சொல்றாரு, ஒருவேளை ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து பார்வோனுக்கு முன்பாக போடு, அது போடும்போது சர்ப்பமாக மாறுங்கள். மறுபடியும் கர்த்தர் மோசேயும் ஆரோனை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பார்வோனுடைய கண்களுக்கு முன்பதாக ஊழியக்கார கண்களுக்கு முன்பதாக கோலை ஓங்கி தண்ணீரில் அடின்றார், அது தண்ணீர் இரத்தமாக மாறுகிறது. அவர் செய்த ஒரு அற்புதம். அதே போல் வேதத்தை நம்ம வாசித்து கொண்டு போகும்போது சிவந்த சமத்தை ரெண்டாக பிரித்தார், அதை பிரிக்கும்போது இஸ்ரேல் ஜனம் கடந்து போக பண்ணினார், கண்மலையிலிருந்து தண்ணீர் வர வழித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, கானாவூர் கல்யாணத்தில் யோவன் 2 அதிகாரத்தில் தண்ணீரை திராட்சாசமாக மாற்றினார். அந்த தேவன் இந்த வருடத்தில் நமக்கு அற்புதங்களை அவர் செய்வார். யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஒருவிட நீங்கள் வாரம் வாரம் நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அந்த மாதம் முழுவதும் தேவன் மாதம் மாதம் உங்களை அற்புதங்களை செய்வார். அவர் ஒரு சில நாள் மட்டும் தான் அற்புதம் செய்ய மாட்டாராம். நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது, ஆண்டு சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும்போது, நீங்கள் வேதத்தை படிக்கும்போது தேவன் உங்களை அற்புதம் செய்வார். வேதவசனம் சொல்லி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களை அற்புதம் செய்வாராம். நீங்கள் பரிசுத்தத்தோடு ஆண்ட சமூகத்தில் ஜெபிக்கும்போது, ஆலயத்துக்கு போகும்போது அவர் வாரம் வாரம் உங்களுக்கு அற்புதங்களை அவர் செய்வார்.
ஏசாயா 29:4 சொல்லுறாரு, ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்களை ஒரு அதிசயத்தை செய்வேன். அவருடைய ஞானிகளின் ஞானம் கேட்டு அவருடைய விவேகலின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். 1 Kings 19:5 சொல்லப்படுது, எலியா வந்து யெசபேலுக்கு பயந்து கொண்டு ஒரு சூர செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்போது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ ஒரு தழினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டிலே இருந்தது. அப்போது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். அருமையான தேவ ஜனமே, இது ஒரு பெரிய அற்புதம். எலியா பாருங்க, யெசபேலுக்கு பயந்து கொண்டு ஒரு சூர செடின் கீழே அவன் படுத்து கொண்டிருக்கும் போது தேவத்தூதன் அவனை தட்டி எழுப்பி அந்த அடையும் பாத்திரத்தில் தண்ணியும் வைத்து அவனை புசிக்க சொன்னார். மறுபடியும் அவனுக்கு அந்த அடையும் தண்ணீரும் கொடுத்து நீ சாப்பிட்டு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை சொல்லிட்டு அவர் போனார். ஒருவேளை அந்த அடையும் தண்ணீரும் எங்கிருந்து வந்தது? அதான் தேவன் செய்த அற்புதம். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது யோவான் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் இங்கே பிதா வந்து ஒரு இங்கே எலியா வந்து இங்கே ஒரு எலியாவுக்கு தேவன் இங்கே ஒரு அற்புதம் செய்கிறார். அதே ஒரு குமாரனு கூட ஒரு அற்புதம் செய்கிறார். நம்முடைய வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது யோவான் அதிகாரத்தில் அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. யோவான் 21:1 வேதவசனம் சொல்லுது, 5 இயேசு அவரை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டோ என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். 10 சொல்லுது, இயேசு அவரை நோக்கி, நீங்கள் இப்போது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களை நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலையை கிழியவில்லை. அப்போ சீஷர்லாம் மீன்களை அங்கே எடுத்துக்கொண்டு வருவதற்குள்ளதாக அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீன்களை கொண்டு வரதுக்கு முன்பதாக அங்கே கறி நெருப்பும் அந்த நெருப்பு மேலே மீனும் அப்பமும் இருந்தது. அப்போ சீஷர்கள் வருவதற்கு முன்பதாகவே அங்கே ஒருவேளை கறி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதே, அது மேலே மீன் வைத்திருக்கிறதும் அப்பத்தை அவங்க கண்டார்கள். இப்போ இது எங்கிருந்து வந்தது? இதுதான் தேவன் செய்த அற்புதம். பரலோகத்திலிருந்து வந்தது தான் அந்த உணவு. அப்போ அப்படி அற்புதம், அப்படி இந்த வருஷத்தில் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அங்கே மோசேயும் ஆரோன்னு பார்த்து சொல்கிறாரு, உன் கோலை வந்து நதியில் அடின்றார். அப்போ நதியில் அடிக்கும்போது தண்ணீர் ரத்தமாக மாறுது. அப்போ அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குது, தண்ணீர் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல எதுவுமே இல்லை. மீன் வந்து அவங்க பிடிச்சிட்டு வருவதற்குள்ளதாக இங்கே ஆயத்தமாக இருக்கிறது. அப்போ இந்த அற்புதம் எப்படி நடக்கும்? அதே போல் தான் அருமையான தேவஜனமே, இந்த வருஷத்தில் உங்களுக்கு அற்புதம் தேவன் செய்வார். எங்கிருந்து வருதுன்னு தெரியும், திடீர்னு அற்புதங்களை செய்வார். பாருங்கள், எலியா வந்து பாருங்கள், அவன் யெசபேலுக்கு பயந்து கொண்டு அவன் சூரச்சடின் கீழே படுத்திருக்கும்போது தேவத்துவன் தட்டி எழுப்பி அடையும் அந்த தண்ணீரும் கொடுத்தார். எப்படி அந்த அற்புதம் நடந்தது? 2006 நான் வந்து ஒரு காலையிலேருந்து மதியம் 1 ஆலய ஆராதனை நடத்திட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே ஊருக்கு போயிருந்தார்கள். சரி, எனக்கு சரி சாப்பாடு எதனா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் பார்க்கும்போது சாப்பாடும் இல்லை. சரி, உடனே கேஸை பற்ற வச்சு நான் சாப்பாடு செஞ்சு சரி கஞ்சி மாதிரி குடிக்கலன்னு சொல்லிட்டு நான் நிறைய கேஸை பற்ற வச்சு நான் தண்ணி வச்சு அரிசி போட்டு அந்த ஒலை கொதிக்கிற இடத்துல நான் உட்காந்து கொண்டிருந்தேன். திடீர்னு ஒருவேளை நான் வந்த டயர்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஒரு கொஞ்சம் நேரம் பொறுத்து என்னை யாரையா ஒருத்தர் தட்டி எழுப்பின மாதிரி இருந்துச்சு, தட்டி எழுப்பின மாதிரி இருந்தது. உடனே கண்ணை திறந்து பார்த்தா சாதம், ஒரு சோறு சாதம் நல்ல வெந்து அது நல்லா ஆஃப் ஆகி போயிருந்தது. அப்புறம் நான் உடனே கண்ணை திறந்த பார்த்த பிறகு உடனே கேஸை வந்து நான் ஆஃப் பண்ணேன். அப்போ சரியாக அது நல்லா வெந்து அது அப்படியே ஆஃப் ஆகி போயிருந்தது. அப்போ தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். நமக்கும் இந்த இடத்துல தேவன் அற்புதம் செய்வார். எங்கிருந்து வருமே தெரியாது ஒரு அற்புதம். திடீர்னு அந்த கடன் அடைக்க உதவி செய்வார். திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பணத்தேவையில் சந்திப்பார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சில அற்புதங்களை அவர் செய்வார்.
அப்படி அற்புதங்களை இந்த வருடத்தில் அவரை செய்ய போகிறார். அருமையான தேவஜனமே, ஏசையா 8:18 சொல்கிறாரு, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பருவத்தில் வாசமாக இருக்கிற சேனைகள் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒருவேளை இந்த செய்தி பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஊழியர்களே, உங்களுக்கு கூட இந்த வருஷத்தில் அற்புதங்கள் செய்வார். இந்த செய்தியை பார்த்து கொடுக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் அற்புதம் செய்வார். நீங்கள் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களை தேடி வருவாங்க, ஐயா அந்த தெருவுக்கு போங்க, ஐயா அந்த 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 ஊருக்கு போங்க, அங்கே ஒரு அம்மா இருக்கிறார், அந்த ஊருக்கு போங்க, அங்கே ஒரு போதர் இருக்கிறார், அவர் கை வச்சு ஜெபம் பண்ணால் எப்படி எப்படி வேதனை சுகமாகுது, அவரை ஜெபம் பண்ணால் உனக்கு அற்புதம் நடக்கும், அவரை ஜெபித்தா உன் சரீரத்தில் வேதனை விலகும் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த வருஷத்தில் உங்களை தேடி அநேகம் பேர் வரப்போகிறார்கள். இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இந்த வருஷத்தில் உங்களை வைக்கப் போகிறார். அருமையான தேவஜனமே, அந்த அற்புதம் செய்யக்கூடிய தேவன் உங்களோடு கூட. யோவான் 6:14 சொல்லுது, இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறான தீர்க்கதரிசி என்றார்கள். மெய்யாகவே உலகத்தில் வருகிறான தீர்க்கதரிசி என்றார்கள். யோவான் 6:2 சொல்லப்படுது, அவர் வியாதிக்காரத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியில் அவருக்கு பின் சென்றார்கள். ஒரு இந்த வருஷத்தில் உடைய சபைகளில் தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். ஏன்னா நம்முடைய தேவன் சுகம் கொடுக்கிற ஒரு தேவன். வேதவசனம் சொல்லுது, மத்தேயு 4:23, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து சகல நோய்களையும் சகல வியாதியும் அவர் குணமாக்க போகிறார். இந்த வருடத்தில் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ப்ரேயர் ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய விசுவாசம் குறையக்கூடாது. மத்தேயு 21:22 சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அது பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்க, கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வேத பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வேதவாசனம் சொல்லுது 14:14, அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவனுக்கு உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவள் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி வண்ணமாக இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அருமையான தேவஜனமே, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். இந்த புதிய வருஷத்தில் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறாருன்னு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களை அற்புதம் செய்ய போகிறார். எப்படி ஆபிரகாம் விசுவாசித்தானோ அதே போல் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 4:17 சொல்கிறார், இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன் என்று சொல்லப்படுது. இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன். ஏன்னா வேதவசனம் சொல்லுது, அவன் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் உறுதியை பிடித்து கொண்டான், கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று அவன் முழு நிச்சயமாக நம்பினான் என்று சொல்லப்படுது. நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார்.